ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை ரேஷன் பொருட்கள் இந்த கார்டுகளுக்கு கிடையாதா அரசு விளக்குமா ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழகத்தில் ஒரு நபர் ரேஷன் கார்டு கொடுத்து அரசு தெளிவான முடிவை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்துள்ளது தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதில் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற பிரச்சாரத்தில் திமுக சார்பில் பெண்கள் வளர்ச்சிக்காக பல நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது இதில் முதற்கட்டமாக மாநகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் அமல்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ஆவின்பால் விலை குறிப்பு செய்யப்பட்டது இதையடுத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர்கள் பலரும் கூறி வந்தனர் இந்த திட்டத்தில் பயன்பெறும் முனைப்புடன் இதுவரை ரேஷன் கார்டு பெறாதவர்கள் பலரும் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்து வருகின்றனர் இதனால் அரசு அலுவலகங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் ஒரு நபர் ரேஷன் எண்ணிக்கையை தற்போது பெருமளவில் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் முதல் தொடங்கி நடைபெற்ற வரும் தமிழக பட்ஜெட் தாக்கல் கூட்டத் தொடரில் பேசிய தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த ரேஷன் கார்டுகள் கண்டறியப்படும் என்று அறிவித்திருந்தார் தற்போது இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல நாட்களாக ரேஷன் பொருட்கள் வாங்காத கார்டு மற்றும் போலி ரேஷன் கார்டுகள் கண்டறியப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து தொடர்பாக அதிகாரபூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் ஒரு நபர் ரேஷன் கார்டுக்கு ரேஷன் ஊழியர்கள் பொருட்கள் வழங்கலாம் அவர்களை திருப்பி அனுப்புவாதாகம் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் சரியான பதில் இல்லை என்று மக்கள் புகார் கூறி வருகின்ற நிலையில் ஒரு நபர் ரேஷன் கார்டு குறித்து தமிழக அரசு தெளிவான முடிவை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்று ரேஷன் கடைகளில் எந்தவித சிக்கல் இல்லாமல் பொருட்கள் வழங்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எதுனா ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம் பை